அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நோரிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னீர் ரோஸ் வச்சு குளியல் பொடி தாங்க செய்ய போகிறோம். ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி குளியல் பொடிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் தின தின நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம குளியல் பொடி செய்கிறதுக்காக அரை கிலோ பன்னீர் ரோஸ் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி மொட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இதழ்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வெறும் இதழ்கள் மட்டும் வச்சுருக்கோம். இதை நம்ம வெயிலில் காய வைக்காமல் நல்லா நிழலில் வீட்டிலே காய வைக்கலாங்க. வெயிலில் காய வச்சிடக்கூடாது, வெயிலில் காய வச்சுனா பூ கருத்த மாதிரி ஆயிரும். நல்லா நிழலில் தான் காய வைக்கணும். இந்த பன்னீர் ரோஸில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இந்த ரோஸை நம்ம வெறும் வாயில் அப்படியே சாப்பிட்லாம். நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்து குடிக்கலாங்க. நம்ம உடலில் இருக்க சூட்டை நல்லா தணிக்கும், உடலுக்கு நல்லா குளிர்ச்சி அளிக்குங்க. நம்ம உடம்புல பித்தத்தினால் ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளும் நல்லா சரியாகும். வாந்தி, மயக்கம் எல்லாமே நல்லா சரியாகுங்க. நம்ம உடலை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். இந்த பன்னீர் ரோஸ்லேருந்து தான் குழுக்கந்து, நம்ம விசேஷங்களை தெளிக்கிற பன்னீர், ரோஸ் வாட்ரு, ரோஸ் ஆயில் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இது நல்ல நறுமணமாக இருக்குங்க. நம்ம ஸ்கின்க்கு இது ரொம்பவே நல்லது. நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் குளியல் பொடி செய்கிறோங்க. குளியல் பொடி செய்கிறதுக்கு நம்ம அரை கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம முகத்தில் எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்காது, நல்ல பிரைட்னஸாக இருக்குங்க. பிஹெச் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணும். அடுத்து அரை கிலோ பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பு யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னு சாஃப்டாக இருக்குங்க, இறந்த செலுக்களை வெளியேற்றும். நம்ம குளியல் பொடிக்காக அரை கிலோ கடலைப்பருப்பு, அரை கிலோ பச்சைப்பயிறு, அரை கிலோ பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கோம். இந்த குளியல் பொடியை பிறந்த குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ரெகுலராக எடுத்துக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. நம்ம குளியல் பொடிக்காக வெறும் மூணு பொருள் மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. பன்னீர் ரோஸ் பூ மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே கிடைக்கும், ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ நம்ம நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பன்னீர் ரோஸ் நல்லா நிழல்லே காய வச்சுருக்கோம். பாருங்கள், கொஞ்சம் கூட நிறம் மாறவே இல்லை. பூ மட்டும் நல்லா காஞ்சிருக்குங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சிங்கன்னா பூ நல்லா கருத்த மாதிரி ஆயிடும். அதனால் பூவை நல்லா வீட்டுக்குள்ளேயே நிழலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா பூ காஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு குளியல் பொடியில் பூச்சி வண்டுலாம் ரொம்ப நாளைக்கு வைக்காமல் இருக்குங்க. நம்ம இதை வந்து அடிக்கடி இந்த மாதிரி காய வச்சு அரைக்க முடியாது. நம்ம அரைக்கும் போது நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு நல்லா வெயிலில் காய வச்சாச்சுங்க. நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம குளியல் பொடியை மிஷினில் கொடுத்து அரைச்சோம்னா நல்லா அரைஞ்சிருங்க, நைஸாக இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறைப்பாக தாங்க இருக்கும் மிக்சியில் அரைக்கும் போது. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சல்லடையில் சலிக்க தேவையில்லைங்க. கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தாலே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின்ல தேய்க்கும் போது நல்லா ஸ்க்ரப்பு மாதிரி நல்லா இருக்குங்க. நம்ம குளியல் பொடியை தேய்ச்சி குளிக்கும் போது 2 நிமிஷம் நல்லா முகத்தில் மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்க. அப்போ தான் நம்ம முகத்தில் இருக்க கரும்புள்ளி, ஓப்பன் ஹோல்ஸ் எல்லாமே சரியாகும். முகம் நல்லா பிரைட் நல்ல கலர் கொடுக்குங்க. ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம கலருக்காக, ஸ்கின் சாஃப்ட்டுக்காக எந்த ஒரு கெமிக்கல் சோப்பும், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. முழுக்க முழுக்க நேச்சுரலான இந்த குளியல் பொடி யூஸ் பண்ணால் போதுங்க. ஸ்கின் நல்லா சாஃப்டாக, ஷைனிங்காக நல்ல கலர் கொடுக்குங்க. எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் இந்த குளியல் பொடியை காலையில் சாயந்தரம் 2 நேரம் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது 1 வீக்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம குளியல் பொடியை நல்லா அரைச்சாச்சுங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். குளிக்கும் போது மட்டும் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.